ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபேமிலியோட ஷீரடி சாய்பாபா டூர் போகணுமா? டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவங்க ஜஸ்ட் 9,990 பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல், சுற்றி பார்க்குற கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணித்தராங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி காண்டாக்ட் ஜாலி ஹாலிடேஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் வேணும்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வித்தின் டூ டேஸில் உங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இது பியூர்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண லோன் தாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி காண்டாக்ட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் பட்ஜெட் ஹோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா பெருங்குளத்தூரில் இருக்கிறோங்க. ஸோ நியூ பெருங்குளத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பன் கோயில் இருக்குங்க. நியூ பெருங்குளத்தூரில் ஐயப்பன் கோயில் இருக்குது, நல்லா மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க இருக்குது இந்த கோயில். இங்கேருந்து நம்ம ஒரு 2 BHK ஒரு ஃப்ளாட் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஐயப்பன் கோயில் இருக்குது உங்களுக்கு, நல்ல ஒரு மெயின் லொக்கேஷன் இருக்குல்ல, ப்ரைம் லொக்கேஷன் உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். ஸோ பெருங்குளத்தூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ட்ராவலு. ஸோ அதை தான் நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுற்றி ஃப்ளாஷ் தாங்க இருக்குதுங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஓல்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க இது. ஸோ 2 BHK இது. இப்போ நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் மெயின் என்ட்ரன்ஸு பாருங்கள். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்குளத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தாங்க. அந்த ரைட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட் தெரியும். இப்போ இதுதான் மெயின் கேட் இது. இது ஸோ ஆல்ரெடி இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க இப்போ ரீசேல் வந்திருக்கு. 5 இயர்ஸ் ஓல்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரீசேல் வந்திருக்கு. நியர்பை உங்களுக்கு ஃப்ளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட், இண்டிவிஜுவல் வீடுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சேஃப்டி பிளேஸு தாங்க இருக்குது உங்களுக்கு. நியர்பை வீடு இருக்கிறதால உங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ், அப்புறமேட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸு, ஸோ எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நியர்பை தம்மே எல்லாம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. சூப்பர் மார்க்கெட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட ஃப்ளாட் வந்து பார்த்தா க்ரௌண்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்குது. ஸோ பாருங்கள், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா வசதியுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. நல்ல நியர்பை தாங்க இருக்குது உங்களுக்கு. ஸோ இது தாங்க நம்ம உள்ளே போகிறோங்க. ஃப்ளாட்டு தாங்க. முன்னாடியே பார்த்தா உங்களுக்கு ஒரு இரும்பு கேட் இருக்கும். ஸோ சின்ன வராண்டா மாதிரி விட்டுட்டு ஸோ உள்ளே என்டர் ஆகிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆன ஒரு ரீசேல் ஃப்ளாட் தாங்க இது. 2 BHK இது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 640 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஸோ 640 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து பில் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 26 லேக்ஸுங்க. ஸோ இட்ஸ் வில் பி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து ரெண்டு இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் பே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்குங்க இந்த ஃப்ளாட்டு. ஏன்னா உங்களுக்கு ப்ரைம் லொக்கேஷன் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள்ஸு. ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில்ன்றதும் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்கிறதால நல்ல ஒரு மெயினான ஏரியாங்க இது. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாருக்காவது இந்த ஏரியாவில் லேண்டு பார்க்குறீங்க இல்லை ஃப்ளாட் பார்க்குறீங்கன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸாக உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்துனே இருக்கும். ஸோ பெருங்குளத்தூரில் ஏதாவது லேண்டோ இல்லை ஃப்ளாட் ஏதாவது சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.